அலமது இல்லா ரபீல் அலமீன் ஒசலாத் ஒஸ்லாமன் அலா ரசூலி அமீன் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் ரஹமுத்துல்லாஹி பரகாத்துக்கும் நாயகம் சார் அவர்கள் தன்னுடைய தோழர்களை அற்புதமான முறையிலே பயிற்றுவித்தார்கள் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அபு ஹொரேரா கலி அலாஹூத் அலா அன்கு அவர்கள் மிகப்பெரிய கல்வி கடல் குரானுக்கு அடுத்தபடியாக நாம் மிகவும் பாராட்டுகின்ற மதிக்கின்ற ஒரு நூல் எதுனா ஹதீஸ் நுல்ல புகாரி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அப்போ அந்த புகாரி ஷெரீஃப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அபு ஹுரேதார் அலி லாத்ல்கு சொன்னார்கள் அபு ஹுரேதார் அலி இல்லாத்தலான்கு சொன்னார்கள் அறிவித்தார்கள் அப்படிங்கிற நிறைய குறிப்பை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அவங்க எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாங்க எவ்வளோ எளிமையாக இருந்தாங்க எந்த அளவுக்கு சிரமத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம் அபு ஹுரேதார் அலி இல்லாத்தல்கு அவர்களுக்கு ஒரு நாள் கடுமையான ஒரு பசி அவங்களால் தாங்க முடியல அப்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளிவாசலுக்கு போகுன்ற சாலையிலே வந்து அமர்கிறாங்க என்ன நோக்கம் சரி யாராவது போகிறவங்க நம்மளை பார்த்து நம்ம மேலே இறக்கப்பட்டு நமக்கு ஏதாவது உணவு தருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் போய் அங்கே அமருகிறாங்க கொஞ்சம் நேரத்தில் அபுபக்கர் சித்திக்கு அலி அல்லாவுத்தல்கு அவர்கள் அந்த வழியாக போகிறார்கள் அப்போ அபு குரியரார் அலி என்ன செய்கிறாங்கன்னா அபுபக்கர் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க குரான் வசனத்திலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அவங்க நோக்கம் வந்து வசனத்திலிருந்து கேள்வியை கேட்டு பதில் பெற வேண்டும் என்பதல்ல அப்படி கேள்வி கேட்பதன் மூலமாக அவர் தம் மீது கவனம் திரும்பும் அப்போ தன்னை பற்றி விசாரிப்பார் தமக்கு ஏதாவது தேவைகளை பூர்த்தி செய்வார் அப்படிங்கிற எண்ணத்தில் கேட்குறாங்க ஆனால் அபுகுறையா ஆனால் அபுபுக்கர் சித்திக்கிற அலி அல்லாத்துல அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் உமர் பின் ஹத்தாப் அலி அல்லவனுக்கு வர்றாங்க அவருடைய ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த குரானில் இந்த வசனத்தை பற்றி உங்கள் கருத்து என்னங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவர் அதுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு அவரும் போயிட்டார் அம்பு சொல்கிறாரு என்னால் அன்றைக்கி ரொம்ப தாங்கவே முடியல எனக்கு உயிரே போல் இருந்தது கொஞ்ச நேரத்தில் அந்த வழியாக இறை தூதர் நபிகள் நாயகம் சலல்ல அரசு நடந்து வந்தாங்க அவங்க அம்பு பார்க்குறாங்க பார்த்த உடனே புரிஞ்சுட்டாங்க ஏன்னா ஒரு தாய் உள்ளம் அல்லவா தானே அந்த குழந்தைக்கு என்ன நிலமை அப்படிங்கிறது தெரியும் அபுகுரேராவை பார்த்து சொல்கிறாங்க எழுந்து எழுந்து வாங்க என் பின்னாடி வாங்க அப்படிங்கிறாங்க நேராக தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க என்ன இருக்குது அப்படின்னா மனைவி சொல்கிறாங்க அது மாதிரி பால் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ அபுகுரேரா அவர்களை உள்ளே கூப்பிட்றாங்க நீ உள்ளவா அப்படிங்கிறாங்க அப்போ இந்த பால் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறாங்க நபிசலாட்ஸ் அவர்கள் அப்போ வீட்டில் சொல்கிறாங்க இது இன்னாருடைய வீட்டிலேருந்து நமக்கு உங்களுக்கு அன்பளிப்பாக வந்திருக்கிறது அதை கேட்டு தெரிஞ்ச உடனே நபி சொல்லாஸ்வன் சொல்கிறாங்க அபுஹரேரா ஹன்கோ பார்த்து நீங்கள் போய் திண்ணை தோடர்களை கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க இப்போ திண்ணை தோடர்கள் அப்படின்னா என்னென்னா மஸ்ஜிதன் நபவியில் கல்வி கற்றுக் கொடுப்பதற்கென்றே ஒரு திண்ணை இருந்துச்சு அங்கே பல தோழர்கள் எப்போவுமே கற்றுக்கொள்வது கற்றுக் கொடுப்பது அந்த பணியில் இருந்தாங்க அப்போ நபிசலாடுசம் அவர்கள் வந்து பள்ளிவாசலிலேயே பள்ளிக்கூடத்தையும் வச்சுருந்தாங்க அதாவது பள்ளிவாசல் வேறு பள்ளிக்கூடம் வேறு என்ற கான்செப்ட் கிடையாது இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மசிதின் நம்பவில் அசாபு சுஃபான் ஒரு பகுதி இருக்கும் அந்த திண்ணை தோழர்கள் அமர்ந்து பாடம் படித்த பகுதி பள்ளிவாசலுக்கு உள்ளேயே இருக்கும் அப்போ நபிசலாடுசம் அவர்கள் வந்து மார்க்கத்தையும் கல்வியும் பிரிக்கலை ஒன்றா வச்சுருந்தாங்க அப்போ அந்த தோணர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க கூட படிக்கிறவங்களாம் அங்கே இருப்பாங்க இல்லையா அவங்களும் வாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அபு குரேராவுக்கு ஒரு மனசில் ஒரு திகில் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிறதே ஒரு சட்டியில் கொஞ்சோண்டு பால் அது எனக்கே பற்றாது அப்போ நபிகள் நாயகன் வந்து எல்லாத்தையும் வர கூட்டுமான்னு சொல்கிறாங்கள அப்போ எல்லாத்தையும் கூட்டு வந்தால் எனக்கு பால் கிடைக்குமா அப்படின்னு ஒரு தயக்கம் ஆனாலும் கூட இறை தூதருடைய பேச்சுக்கு மறுப்பு சொல்ல அல்லவா அப்போ இவர் சொல்கிறாரு நான் அப்போ என்ன செய்யணும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தேன் வாங்க வாங்க நபிகள் நான் இங்கே கூப்பிட்றாங்கன்ட்டு எல்லா மாணவர்களும் வந்துவிட்டாங்க அபு கொரியாரா பார்த்து சொல்கிறாங்க நபி அவர்கள் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க அபு கொரியார் அலில்லாத்துல ஒரு மாணவர் கொடுக்குறாரு அவர் நல்ல திருப்தியாக சாப்பிட்றாரு அங்கேயே அந்த அந்த பானை வந்து சட்டி இன்னொரு மாணவருக்கு போகிறது அப்படி ஒவ்வொருத்தராக குடிச்சிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் இறைவனுடைய மிகப்பெரிய கருணை என்னென்னா அவங்க குடிக்கிறாங்க ஆனால் பால் வந்து என்ன குறையவே இல்லை அப்படியே இருக்குது எல்லாம் குடித்து முடிச்சுப்பதுக்கப்புறம் மயங்கம் சொல்லுங்க கேட்குறாங்க அபுஹ்ரையரா பார்த்து எல்லாம் குடிச்சிட்டு குடிச்சிட்டாங்களா ஆமாம் யாரும் சொல்ல எல்லாரும் குடிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ நீங்களும் நானும் மட்டும்தான் பாக்கி இருக்கிறோம் அப்போ ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ அபுஹரேரா சொல்கிறாங்க நான் வாங்கி அதை பருகினேன் அப்போ ரசூல்லா சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் குடி அப்படிங்கிறாங்க திருப்பியும் குடிக்கிறாரு இன்னும் கொஞ்சம் குடி அப்படிங்கிறாங்க ஒரு மூன்று நான்கு முறை சொன்னதுக்கப்புறம் இறை தூதரவர்களே போதுங்க இதுக்கு மேலே என்னால் பருக முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறார் யார் அம்புக்குரியார் லில்லாத்தலனு சொன்னதுக்கு அப்புறம் பெருமாநாடு செல்லாட்சம் அவர்கள் தான் வாங்கி அல்லாவுடைய பேரை சொல்லி தான் அருந்துகிறார்கள் ஆக அன்புக்குரியவர்களே எவ்வளவு எளிமையாக சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் நாயகம் செல்லாட்சம் அவர்கள் இப்படி எவ்வளோ ஒரு அக்கறையோடு தன்னுடைய தோழர்களை நடத்தினார்கள் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க தானே செய்கிறோம் ஆக கல்வின்னு வந்துருச்சுன்னா கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாங்க சாப்பாட்டுக்கெல்லாம் அவங்க பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பது நமக்கு புரிகிறது தானே ஆக நம்முடைய வருங்கால சந்ததியினரை சிறந்தவர்களாக படித்தவர்களாக பண்பட்டவர்களாக இறைவனுக்கு அஞ்சக்கூடிய மக்களாக நாம் உருவாக்குவோம் எல்லாம் பல இறைவன் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக நாடினால் மீண்டும் சந்திப்பவே மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை